கடந்த விஜயதசமி என்று சீதையின் மைந்தன் திமுக அரசால் கைது செய்யப்பட்டார் கைதானவர் பெயரோ சீதையின் மைந்தன் கைதான நாளோ விஜயதசமி இந்த இரண்டையும் சேர்த்து நான் பார்த்தபோது இது பிராமணரின் தூண்டுதலால் நிகழ்த்தப்பட்ட சடங்கு ரீதியான கைதாக இருக்கலாம் என்று எண்ணினேன் சீதையின் மைந்தர்கள் லவா குசா என்பதாலும் ராமனை கடவுளாக்கும் வகையில் அவனுக்கு கோயில் எடுக்க அயோத்தியில் இரண்டாயிரத்தி இருபதில் பூமி பூசை போடும் முன் ராமனுக்கு அதுவரை நிகழ்த்தப்படாத இறுதிச் சடங்கை லவாவை கொண்டு லெபனானில் நீரூற்று என்று பொருள்படும் பெய்ரூட்டில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டன் அம்மோனியம் நைட்ரேட்டை கடலோரம் வெடிக்க வைத்து பானை உடைத்து நீர்தெளிப்பது போல தெளித்து நிகழ்த்தினார்கள் லவாவை கொண்டு லெபனானில் அதை நிகழ்த்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் குசாவை கொண்டு தமிழகத்தில் அதை நிகழ்த்தும் வகையில் சென்னையின் கொசத்தலை ஆற்றோரம் எழுநூற்று நாற்பது டன் அம்மோனியம் நைட்ரேட்டு குமித்து வைக்கப்பட்டிருந்தது என்பதையும் விவரித்து சென்ற ஆண்டே விழியம் செய்துள்ளோம் அதற்கு ஏன் அம்மோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தினார்கள் என்பதற்கும் காரணம் இருக்கலாம் அம்மை யோனியம் நைட்டு ரேட்டு என்ற சொல்லாடலை ஆய்வு செய்தால் விடை கிடைக்கலாம் இது துர்க்கையை குறிக்கும்படியும் ஆங்கிலச் சொற்களையும் கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெடிப்பொருளாக இருக்கலாமா விளையாட்டில் ரசனை மிகுந்தவர்கள் அல்லவா யூதர்கள் ஆக லவா குசாவை கொண்டு சடங்குகள் செய்வது பிராமணருக்கு புதிதல்ல அந்த வகையில் சீதையின் மைந்தரை விஜயதசமியில் கைது செய்ததும் சடங்கு ரீதியான கைதுதான் என்பதை நான் உணர்ந்தேன் சீதையின் மைந்தன் என்பது மிகவும் வித்தியாசமான மிகவும் அரிதான புனைபெயர் அல்லவா தட்சிணாமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட அவர் தனக்கு இந்த புனைபெயரை சூட்டிக்கொண்ட சூழல் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை இவரது புனை பெயரை கொண்டு இது சடங்கு கைது என்று உணர்ந்த நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பது மகாபாரதத்தை குறித்த ஆண்டானதால் இந்த கைதை மகாபாரதத்தோடும் இணைத்துப் பார்த்து முதலில் குழப்பமடைந்தேன் பிறகு சுதாரித்து கொண்டு லவாக்குசா காதை இராமாயணத்தின் நீட்சிதான் என்பதால் இரண்டாயிரத்தி இருபதின் இராமாயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் தொடரலாம் என்று எண்ணி இந்த கைதை இராமாயண பின்னணியிலேயே ஆராய முடிவெடுத்தேன் இராமாயண தொலைக்காட்சி தொடரைக் கொண்டு உண்மை இராமாயணத்தை கட்டுடைத்த நான் அந்த தொடரின் லவாக்குசா பகுதியை இதுவரை பார்த்ததில்லை எனவே சீதையின் மைந்தன் கைதை கட்டுடைக்கும் எண்ணத்தில் சீதையின் மைந்தர்களான லவா குசா பற்றி சுருக்கமாக அறிய வேண்டுமானால் லவா குசா திரைப்படம் பார்க்கலாம் என்று முடிவெடுத்து இணையத்தில் தேடியபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் என் நடித்து வெளியான லவா குசா என்ற திரைப்படம் கெட்டியது பழைய திரைப்படங்களில் துல்லியமான செய்திகள் இருக்குமாதலால் அந்த படத்தை பார்த்தேன் அதன் பிறகுதான் விஜயதசமியில் சீதையின்மைந்தன் கைதும் தொடர்புடைய வேறு செய்திகளும் லவாகுசா படத்தை குறிக்கும் வகையிலேயே அமைந்துள்ளதை எண்ணி வியந்தேன் அந்த படத்தின் கதையை சுருக்கமாக சொல்லுகிறேன் சமஸ்கிருத இராமாயணத்தின்படி இராவணனை வென்று ராமனின் வனவாசம் முடிந்து ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்வதிலிருந்து லவாகுசா படத்தின் கதை தொடங்குகிறது படத்தின் முதற்பகுதியில் அர்ச்சுனன் என்பவர் ராமகாதையை சித்திரங்களாக வரைந்து லட்சுமணனுக்கு காண்பிப்பார் இங்கு அர்ச்சுனன் என்ற பெயர் வருவது வியப்பல்லவா அந்த அர்ச்சுனனின் ஓவியங்களை லட்சுமணன் புகழும் போது அர்ச்சுனன் எனது சித்திரங்கள் காலத்தால் அழிந்து விடலாம் அதனால் காலத்தால் அழியாதவாறு ராமகாதையை மகாகவி ஒருவர் இலக்கியமாக எழுத வேண்டும் என்பார் அதற்கு லட்சுமணன் உண்மைதான் ஆனால் அப்படி ஒரு கவி இருக்கிறாரா அவரை எங்கே தேடுவது என்பார் படத்தின் அடுத்த காட்சி வால்மீகி ஏற்கனவே இராமகாதையை இயற்றி முடித்ததை குறிக்கும் காட்சியாக இருக்கும் ஆக வால்மீகி எழுதிய இராமாயணம் ராமன் முடிசூட்டும் வரையான இராமாயணம்தான் பிறகு ஒரு வண்ணான் சிறைபோன சீதையை சம்மதித்து வாழும் ராமனல்ல நான் என்று ராமனை இழிவாக பேசியதைத் தொடர்ந்து கர்ப்பிணியான சீதையை ராமன் காட்டுக்கு அனுப்பிவிடுவான் அவளை கானகத்தில் வால்மீகி கண்டு தனது ஆசிரமத்தில் வாழ அழைத்துச் செல்வார் அங்கு சீதை லவா குசா என்ற இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் வளர்ந்து வால்மிகியிடம் ராமாயணம் பயின்று தங்களது பத்தாவது வயதில் ராமாயண உபன்யாசம் செய்ய தயாராக உள்ள நிலையிலிருந்து கதை மீண்டும் நகரும் இந்த குழந்தைகள் தங்களின் பத்தாவது வயதில் நாடுங்கும் ராமகாதை பாட வால்மீகியால் பணிக்கப்படுவார்கள் அப்படி ராமகாதை பாட அயோத்தி சென்ற லவாவும் குசாவும் கற்பிணி சீதையை காட்டுக்கு அனுப்பிய ராமனின் இழிவான உண்மை வரலாற்றை அறிந்து அவனை தூசிப்பார்கள் சீதை அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்து நாடெங்கும் பிணியும் வறுமையும் குடிகொள்ள ராமன் யாகம் மேற்கொள்வான் மனைவி இல்லாதவன் அந்த யாகத்தை செய்ய முடியாது என்பதால் ராமன் இன்னொருவளை மணக்கின்றான் என்று தவறாக கருதி பிறகு அந்த இன்னொருவள் தன்னை குறிக்கும் பொற்சலைதான் என்று தெளிந்த சீதை தான் ராமனை தவறாக கருதிய பாவத்தை கழுவ என்ன செய்ய வேண்டும் என்று வால்மிகியிடம் கேட்பாள் அதற்கு வால்மீகி ஒன்பது இரவுகள் லோகமாதா லலிதாவிற்கு விரதமிருந்தவாறே நூறிதழ் தாமரைகளைக் கொண்டு வழிபாடு செய்யச் சொல்லுவார் இங்கு லோகமாதா லலிதா என்பது துர்கையையும் ஒன்பது இரவுகள் விரதம் இருப்பது நவராத்திரி விரதத்தையும் குறிக்கிறது நூறிதழ் தாமரைக்கு நான் எங்கே செல்வேன் என்று அவள் வினவிய போது ஆயிரம் இதழ் தாமரையானாலும் அவற்றை நாங்கள் கொண்டு வருவோம் என்று லவாவும் குசாவும் பிரசன்னமாவார்கள் வால்மீகி குஜகுமாரன் எனப்படும் குசாவிடம் நூறிதழ் தாமரை வர பணிப்பார் லவகுமாரனிடம் தான் பரதுவாஜ முனிவரை கண்டு மீண்டு வரும் வரை ஆசிரமத்தை காவல் காக்கச் சொல்லுவார் அப்படி அவன் காவல் காக்கும் வேளையில் ராமனின் அஸ்வமேத யாக குதிரை வால்மீகி ஆசிரமம் பக்கம் வர ராமனின் மீது வெறுப்பு கொண்ட லவா அதை சிறைப்பிடிப்பான் குதிரையை மீட்க படையோடு வந்த ராமனின் ஆட்கள் லவாவை சிறைபிடிப்பார்கள் பிறகு குசாவிற்கு இது தெரிய அவன் லவாவை சிறை மீட்பான் அதை தொடர்ந்து லவாவும் குசாவும் ராமனிடமும் போர் புரியும் போது சீதை அங்கு வந்து போரை நிறுத்துவாள் பிறகு சீதை தான் குற்றமற்றவள் என்பது உண்மையானால் தன்னை மீட்க வேண்டும் என்று பூமாதேவியான தனது தாயிடம் வேண்டி ராமனை பிரிந்து பூமாதேவியோடு சென்று விடுவாள் இதைத் தொடர்ந்து லவா குசாவிற்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு ராமனும் வைகுந்தம் சென்று விடுவார் இதுதான் அந்த கதை சுருக்கம் லவா குசா திரைப்படத்தின்படி நவராத்திரி பூசையின் போது தானே சீதையின் மைந்தனாகிய லவா ராமனின் படையால் கைது செய்யப்படுவான் அதுபோலத்தானே கடந்த நவராத்திரி பூசையின் இறுதி நாளான விஜயதசமியில் சீதையின் மைந்தன் ஈரோட்டு ராமசாமியின் திராவிட திமுக அரசால் கைது செய்யப்பட்டார் அப்படியானால் சீதையின் மைந்தர்களில் லவா என்பவனைத்தானே தட்சிணாமூர்த்தியாகிய இந்த சீதையின் மைந்தன் குறிக்கின்றார் ஆனால் இந்த சீதையின் மைந்தன் தூசித்தது அயோத்தி ராமசாமியை அல்லவே இந்த சீதையின் மைந்தன் அயோத்தி ராமர்களை தூசித்ததாக இதுவரை நான் அறிந்ததில்லை அவர் தூசித்தது ஈரோட்டு ராமசாமியை தானே அப்படியானால் பிராமணரின் பார்வையில் இந்த இரண்டு ராமசாமிகளும் ஒன்றுதானா அப்படித்தான் போலுள்ளது எப்படி சொல்கிறேன் ஈரோட்டு ராமசாமிக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து அடி சிலை வைக்கப் போவதாக செய்தி வந்ததல்லவா ஒன்று கூட்டல் மூன்று கூட்டல் ஐந்து மொத்தம் ஒன்பது என்பதிலிருந்து இது ஈரோட்டு ராமசாமியின் பெயரால் அயோத்தி ராமசாமிக்கு வைக்கப்படும் சிலைதான் என்பது புரியும் இந்த கைது நிகழ்வின் இன்னும் ஒரு அம்சமும் இதை மேலும் நிறுவுகிறது ஈழப்போரை தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகால வனவாசத்திற்கு பிறகு ராமசாமியின் திராவிட திமுக ஆட்சி பிரசாந்த் கிஷோர் எனும் பிராமண புரோகிதனை கொண்டு தமிழகமெங்கும் அஸ்வமேதையாகம் செய்து இந்த ஆண்டு பட்டாபிஷேகம் சூட்டிக்கொண்டதுதான் அது லவாகுசா கதைப்படி சீதை வாழும் ஆசிரமத்தை காவல் காத்துக் கொண்டிருந்த லவகுமாரனைப் போல உண்மையைச் சொல்லித்தான் ஆவேன் வேண்டுமானால் என்னை கைது செய்யட்டும் என்று ராமசாமியின் திராவிட திமுக அரசோடு சொற்போர் புரிந்து பிறகு அரசு படையால் கைது செய்யப்பட்ட சீதையின் மைந்தன் இங்கு ராமாயண லவகுமாரன்தானே ஒரிஜினல் ராமசாமியின் பட்டாபிஷேகம் முடிந்து பத்தாண்டுகள் கழித்து கழித்துத்தானே அதாவது தனது பத்தாம் வயதில்தானே லவா கைது செய்யப்படுவான் அதேபோல இராமாயணம் குறித்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து சரியாக பத்தாவது மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில்தானே சீதையின் மைந்தன் கைதானார் அங்கு பத்தாண்டுகள் இங்கு பத்து மாதங்கள் ஆக லவாக்குசா கதையை மீண்டும் நிகழ்த்தும் பிராமண விளையாட்டுத்தான் இந்த கைது சரி புதிய லவா குசா கதையின் புதிய லவாவை கண்டுவிட்டோம் அது சீதையின் மைந்தன்தான் இங்கு புதிய குசா யார் புதிய வால்மீகி யார் இவற்றை சொன்னால்தான் இந்த பிராமண விளையாட்டின் ஊடாக நமது கடவுளரின் திருவிளையாடலும் உங்களுக்கு புரியும் ராம பட்டாபிஷேகம் நடந்ததைத் தொடர்ந்து அர்ஜுனன் ராமகாதையை ஓவியங்களாக்கினான் என்று லவாகுசா படத்தில் காட்சிகள் வரும் அர்ச்சுனன் என்ற அந்த பெயரை கவனியுங்கள் அர்ச்சுனனை இழிவுபடுத்தத்தான் அப்படி சொல்லியிருப்பார்கள் அதற்கு ஈடாக இரண்டாம் ராமாயணப் போராகிய ஈழப்போர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிந்ததைத் தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக ஈரோட்டு ராமசாமியின் காதையை நான் படங்களாக வெளியிட்டு வருகிறேன் அது போதாதென்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த அயோத்தி ராமச்சந்திர மூர்த்தியின் உண்மை வண்டவாளத்தையும் நான் படங்களாக வெளியிட்டுள்ளேன் என்பதையும் இப்போது நிகழும் இரண்டாம் மகாபாரத போரின் அர்ச்சுனன் நான் என்று நான் ஏற்கனவே அறிவித்ததையும் எனது பெயர் பாண்டியன் என்று பஞ்சபாண்டியரை நினைவு கூறுகிறது என்பதையும் எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான லவா குசா படத்தில் அர்ச்சுனன் என்பவன் ராமகாதையை ஓவியங்களாக வரைந்தான் என்பதோடு இரண்டாம் மகாபாரத போரின் அர்ச்சுனாகிய நான் அயோத்தி ராமசாமி மற்றும் ஈரோட்டு ராமசாமி பற்றிய விழிய ஓவியங்களை தீட்டியுள்ளதை ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இந்த ஆண்டு இரண்டாம் மகாபாரதத்தை குறிக்கும் ஆண்டல்லவா ஆக லவா திரைப்படம் சொன்ன அர்ச்சுனன் நானாகவே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நானே குசா எனும் குஜகுமாரனும் கூட எப்படி சொல்கிறேன் லவா குசா படத்தின்படி ராமனை தவறாக எண்ணிவிட்டோமே என்று சீதை கார்த்தியாயினிக்கு விரதம் இருப்பதும் குசா அவளுக்கு நூறிதழ் தாமரையை திரட்டி தருவதாகவும் வருகிறது கார்த்தியாயினி என்பது பொதுவாக கார்த்திகேயனாகிய முருகனின் மனைவியை குறிக்கும் இங்கு சீதை என்பது தமிழ் மண்ணை குறிக்கும் சீதை என்பது நிலம்தானே தமிழ் மண்ணாகிய சீதை முருகனின் மனைவியாகிய கார்டியாயினிக்கு விரதமிருந்து கொண்டு தாமரை கொண்டு வழிபடுவது எதை குறிக்கிறது தமிழ் மண்ணில் மீண்டும் ஆசீவகம் மலர்வதை குறிக்கிறது தாமரை என்றால் அல்லவா அது என்ன நூறிதழ் தாமரை நூறு என்பது கெளரவர்களை குறிக்கிறதல்லவா நூறிதழ் தாமரையை முருக பூசைக்காக சேகரிக்கும் குசா என்பவன் நூறு கௌரவர்களை வீழ்த்திய பாண்டியர்களில் முதன்மையான அர்ஜுனனை குறிக்கிறதல்லவா கடந்த பத்தாண்டுகளாக ஆசீவகத்தை மீட்டதும் உண்மை மகாபாரத வரலாற்றை மீட்டதும் உண்மையான அயோத்தி ராமகாதையை மீட்டதும் அர்ஜுன பாண்டியன் என்று அறிவித்துக் கொண்டதும் நான்தானே ஆக லவா குசா திரைப்படம் சொல்லும் புதிய குஜகுமாரன் நான்தான் இப்போது நாம் அந்த புதிய வால்மீகி யார் என்று காண வேண்டும் லவாகுசா திரைப்படத்தில் ராம பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து ராமகாவியத்தை கவிதையாக வடிக்க ஒரு மகாகவி வேண்டும் என்பார் அர்ச்சுனர் அப்படி ஒரு மகாகவி உள்ளாரா என்பார் லட்சுமணன் ஆமாம் உள்ளார் ஈரோட்டு ராமசாமியின் காவியத்தை திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற தலைப்பில் ஆக்கிய தவசிதானி திருமணமாகாத சந்நியாசியாக வெண்காலூர் என்ற தபோவனத்தில் வாழும் வால்மிகி ஆகிய அறிவர் குணா அவர்கள் இந்த புதிய ஈரோட்டு ராமகாதையை இந்த புதிய வால்மீகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு நவம்பரில் சரியாக இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிவிட்டார் அவரது குருகுலத்தில் படித்தவர்கள்தானே லவகுமாரனாகிய சீதையின் மைந்தனும் குஜகுமாரனாகிய நானும் லவாகுசா படத்தில் வால்மீகி சொல்லாத ராமகாதையை சீதையின் மைந்தர்கள் கண்டுபிடித்து ராமனை தூசித்தது போலத்தான் இப்போது சீதையின் மைந்தன் ஈரோட்டு ராமசாமி செய்த விபச்சாரத் தொழில் பற்றிய உண்மையை தோண்டி எடுத்து அவனை தூசித்தார் சீதையின் மைந்தன் அவர்களை சடங்கு ரீதியாக விஜயதசமியில் கைது செய்ததிலிருந்து அவருக்கு இந்த புனைபெயர் உண்டாவதில் அவரே அறியாமல் பிராமணரின் உள்ளீடு இருந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அவர் சீதையின் மைந்தன் என்ற புனைபெயரை எப்படி தேர்வு செய்தார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் ஆனால் நான் புதிய குஜகுமாரனாக உருவானதும் ஆசீவகத்தை மீட்பதும் அயோத்தி ராமனின் உண்மை வரலாற்றை மீட்பதும் அறிஞர் குணா அவர்கள் ஈரோட்டு ராமசாமியின் வரலாறு சொல்லும் புதிய வால்மீகியாக உருவானதும் பிராமணன் திட்டமிடாமல் எதேச்சையாக நிகழ்ந்தவை பிராமணன் எதற்காக இந்த லவாக்குசா என்ற கற்பனை கதையை மேற்சொன்ன அம்சங்களோடு உருவாக்கினான் என்பது நமக்கு புரியவில்லை வால்மீகியின் இராமாயணத்தை தமிழ்படுத்திய கம்ப ராமாயணத்தில் லவா குசா வரலாற்றை குறிக்கும் உத்தரகாண்டம் இல்லை அப்படியானால் இஸ்லாம் தோன்றிய பிறகு எட்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டில் லவாகுசா கற்பனை வரலாறு சொல்லும் உத்தரகாண்டம் வேறு யாராலோ எழுதப்பட்டிருக்கலாம் அவர்கள் எதற்காக இதை எழுதினார்களோ ஆனால் அவர்களே எதிர்பாராத வகையில் தற்போதைய நடப்புகளோடு பொருந்துவது வியப்பளிக்கிறது சான்றாக மகாபாரத அர்ஜுனனை இழிவுபடுத்த அர்ஜுனன் ராமகாவியத்தை ஓவியங்களால் தீட்டியதாக எழுதினான் பிராமணன் ஆனால் அது இங்கு வேறு வகையில் பொருந்துவதை அவன் திட்டமிட்டிருக்க முடியாது அதைத்தான் நமது கடவுளரின் செயல் என வேண்டும் இது சத்திய யுகமல்லவா சரி இந்த புதிய லவாகுசா கதையின் முடிவு என்னவாக இருக்கும் ஈரோட்டு ராமசாமியின் உண்மை வரலாற்றை லவகுமாரனான சீதையின் மைந்தன் வெளியிட்டதைத் தொடர்ந்து அதாவது ஈரோட்டு ராமசாமி விபச்சார தொழில் செய்தான் என்று நிறுவியதைத் தொடர்ந்து சீதையை குறிக்கும் தமிழக மண்ணின் மக்கள் திராவிடத்தை விட்டு பிரிவார்கள் லவாகுசா படத்தில் இது சீதை ராமனை நிரந்தரமாக பிரியும் காட்சியை குறிக்கிறது திராவிடத்திடமிருந்து தமிழக மக்கள் பிரிவதை தொடர்ந்து தமிழகத்தின் ஆட்சி மீண்டும் மண்ணின் மக்களின் வசம் வரும் இதை குறிப்பதுதான் ராமன் லவாவுக்கும் குசாவிற்கும் பட்டாபிஷேகம் செய்வது இதைத் தொடர்ந்து ராமன் வைகுண்டம் செல்வது என்பது ஈரோட்டு ராமசாமியின் திராவிடம் தமிழகத்தில் இனி குழிதோண்டி புதைக்கப்படும் என்பதை குறிக்கிறது வைகுண்டம் என்பது குண்டானில் வைத்து மண்ணில் புதைத்து ஜீவ சமாதி செய்வதுதான் அதாவது ஈரோட்டு ராமசாமியின் திராவிடம் இனி சமாதி செய்யப்படும் இது நடக்கப்போகிறது என்பது சத்தியமான உண்மை இதை ஏன் சத்தியமான உண்மை என்கிறேன் என்றால் சீதையின் மைந்தன் எடுத்துச் சொல்லியிருக்கும் ஈரோட்டு ராமசாமியை பற்றிய உண்மை அத்தகையது வெங்காய ராமசாமி அரசியலுக்கு வரும் முன் விபச்சார விடுதி நடத்தினார் என்ற செய்தி ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தின் மீது விழுந்த பலமான அடி பெண்களைக் கொண்டு விபச்சாரத் தொழில் செய்தவன் எப்படி பெண்ணியம் பேசியிருக்க முடியும் அப்படியானால் திராவிட இயக்கத்தின் பெண்ணியக் கொள்கை உட்பட அனைத்து கொள்கைகளும் தமிழனத்தின் பண்பாடு ஆன்மீகம் மொழி பொருளாதாரம் வாழ்வியல் என்று அனைத்தையும் அழித்தொழிக்க திட்டமிட்டு இனிப்பான மேற்பூச்சோடு உருவாக்கப்பட்ட விஷக் கொள்கைகள் என்பது அம்பலமாகிறது சாமி சிதம்பரனாரால் எழுதப்பட்டு திராவிட இயக்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தமிழர் தலைவர் என்ற நூலை ஆதாரமாக வைத்துத்தான் சீதையின் மைந்தன் அவர்கள் வெங்காய ராமசாமி விபச்சார விடுதி நடத்தி பொருளீட்டினார் என்ற குற்றச்சாட்டை வைத்தார் சாமி சிதம்பரனாரின் நூலுக்கும் அப்பால் வெங்காய ராமசாமி விபச்சார தொழில் செய்தார் என்பதற்கான ஆதாரத்தை திராவிட இயக்கத்தால் தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழு மே மாதம் நான்காம் தேதி வெளியான பெரியார் என்ற ஆவணப்படமே கொடுக்கிறது திரைப்படத்தின் தொடக்க பகுதியிலேயே விபச்சார விடுதி காட்சி ஒரு பாடல் காட்சியாக வருகிறது இடை தழுவிக்கொள்ள சடை தடவிக்கொள்ள ஜமீன் எழுதி கொடு சீமானி என்று அடுத்தவரின் சொத்தை பெண்ணை காட்டி அபகரிக்கும் வகையில்தான் அந்த பாடலும் அமைந்திருக்கும் அந்த காட்சி வெங்காய ராமசாமி விபச்சார விடுதி நடத்தினார் என்பதை குறிக்கும் வகையில்தான் அமைந்திருக்கும் அதை விவரித்தால் இந்த விழியம் நீளும் பெரியார் படத்தை இந்த கண்ணோட்டத்தில் விழிப்போடு பார்த்தால் இது எளிதாக அனைவருக்கும் புரியும் அது அப்படி இல்லை என்றால் எதற்காக இந்த காட்சியை வைத்தார்கள் என்று திராவிடர்கள் விளக்கட்டும் அவர்களால் எந்த சரியான விளக்கமும் கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது தங்களையும் அறியாமல் திராவிடர்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதைத்தான் கடவுளரின் திருவிளையாடல் என்பது நமது கடவுளரை இடைவிடாது தூசித்தவர்களுக்கு சத்திய யுகத்தில் தக்க சன்மானம் கிடைக்க வேண்டுமல்லவா சீதையின் மைந்தன் மீது தகாத பொய் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த ஈரோட்டு ராமசாமியின் திராவிட திமுக அரசு இது பிராமணனின் தூண்டுதலால் நிகழ்ந்துள்ளது என்பது லவாக்குசா திரைப்படத்தின் மூலம் விளங்குகிறது தமிழரின் வரலாற்றை ஆய்வு செய்து வெளியிடும் உரிமை மண்ணின் மக்களாகிய எங்களுக்கு உண்டு அதற்கு யாரும் தடை போட முடியாது திராவிடத்தின் எதிர்காலம் வைகுண்டம்தான் என்பதையும் அதற்கு பிறகான காலத்தையும் மனதில் கொண்டு சீதையின் மைந்தன் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகளை தள்ளுபடி செய்து உடனே அவரை விடுவிக்க வேண்டும்